விசேஷ புத்தகம் 20 அதிகாரத்தில் இருந்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் 20 அதிகாரம் என்றால் வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தர் பிள்ளைகள் இந்த நாளும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வெளிப்படுத்தின ஆண்டவரை நாங்கள் உறுதியாக கட்டிக் கொள்வோமாக. 22 வசனத்தில் சொல்லுகிறார், தோமா ஆண்டவருக்கு பிரதித்திரமாக அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். 29 வசனத்தில் அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாங்கள் யாரு? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் மாதிரி இருக்கிறோம். ஆமே. தூங்கி வழிகிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு பார்த்தா. நானும் நீங்கள் யாரு சொல்லுங்க சத்தமா? பாக்கியவான்கள். நானும் நீங்களும் பாக்கியவான்கள். பக்கத்துல பார்த்து ஒரு ஆள் சொல்லுங்க, நான் நீ பாக்கியவான் பாக்கியவதில் சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைகளே நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அந்நிய தனிமையில இருந்து நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் இதனுடைய ரகசியம் விளங்கும். நாங்கள் ஆண்டவர் எங்களை சந்திக்காவிட்டால் இன்றைய வாழ்க்கையில் இருப்போமா? நாங்கள் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் தலைகீழா நடந்திருக்கு. சிலர் அடைந்து போயிருக்கலாம். இந்த ஆண்டு கிருபியா நம்மை சந்தித்து தம்மை வெளிப்படுத்தினபடியால் இன்றைக்கு அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் காணையில்தான் அவரை உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்க்கவில்லை. அவருடைய மரணத்தை நாங்கள் பார்க்கவில்லை. அவர் பிறப்பை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகினால்தான் நானும் நீங்களும் பார்க்கவாங்க. வேதம் சொல்லுகிறது இந்த பாக்கியவான்கள் பாக்கியவேதம் மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 21 அதிகாரத்தில் வருகிறது. 2 காரியத்தை சொல்லுகிறார். இந்த 8 நாளை பின்பதாக நடந்த சம்பவங்களை நான் சொல்றேன். ஏன்னா இதை குறித்து தான் இந்த நாளை தியானம் பண்ணுவது சால சிறந்தது. 21 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு. 14 வசனம், இவைகளின் பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டு பாருங்கள், தம்மை வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்தில் யாரும் இயேசுவை அறிய முடியாது. விசுவாசிக்கீங்களா? தம்மை வெளிப்படுத்துகிறேன் சொல்லும் வந்து ரெண்டு விதத்தில் வெளிப்படுத்தலாம். ஒன்று, ஆண்டவர் சரீர பிரகாரமா தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்திலே ஆண்டவர் சரீர பிரகாரமா தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வெளிப்படுத்தல் இருக்கிறது, கலாத்திர கடிதம் இருப்போம். கலாத்திர கடிதம் இருப்போம் முதலாம் அதிகாரம் 16 வசனத்திலே, கலாத்திய 16 அதிகாரம் 16 வசனத்திலே, தம்முடைய குமாரனை நாம் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது. அவரை எனக்குள், வெளியில் இல்லை, சரீர பிரகாரமா இல்ல, எனக்குள்ளே, எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? 20 போடுங்க, கலாத்தியர் Chapter 2 verse 20. எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட ஆவியானவர் மாத்திரமல்ல, எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் சொல்லுங்களேன் பிழைத்திருக்கிறார். அப்ப எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிழைத்திருக்கிறார். ஒன்று, ரெண்டு வெளிப்பாடு இருக்கு. ஒன்று, தம்மை கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார், சரீர பிரகாரமாக வெளிப்படுத்துகிறார். அதுக்காக எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார் சொல்ல முடியாது. சில பேருக்கு நான் சொல்றாங்களா, சில பேர் சொல்றாங்களா, இயேசுவை நான் பார்த்தேன், அவர் மடிகா பார்த்தேன்னு சொல்றாங்க. அது தரிசனத்துல பார்த்திருக்கலாம். சில பேருக்கு ஆண்டு தன்னை வெளிப்படுத்தலாம், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் எனக்கும் அவர் வெளிப்படுத்துவான்னு எதிர்பார்க்க கூடாது. அதிக பிடிக்க கூடாது. எனக்கு ஆண்டு வெளிப்படுத்த அப்படியே நான் நம்ப மாட்டேன். அப்படியே நம்பிடு, நீ வார்த்தையை நம்புறியா? ஓகே. சில பேருக்கு ஆண்டு தன் வெளிப்படுத்துறார், அது எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட ஆண்டு வார்த்தையை நீங்க விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பாக்கியவான் பாக்கியவதி. ஆமீன்.
இப்ப இந்த நாள் பாருங்க, தம்மை வெளிப்படுத்துகிற விதமாவது சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார், சரீர பிரகாரமாய் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி என்ன சொல்லுகிறார் பாருங்க, இந்த இரண்டாம் வசனத்தில் இருந்து தொடர்ந்து வாசித்து கொண்டு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா தோமா மாதிரி இருக்கிறார். என்ன செய்யறாங்க, சீடர்கள் எல்லாரும் கடற்கரைக்கு கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போன பொழுது தோமாவும் அவர்களோடு விட்டு கொண்டு போறாரு. அதுக்கு கேப்டன் யாரு, பேரு. மீன் பிடிக்க போனவர்கள் அந்த கடல் ராமுழுவது மீன் பிடிக்க போனார்கள், மீன் ஒன்றுமே அகப்படவில்லை. மீன் பிடிக்க போனவர்கள் நானும் நீங்களும் அல்ல, மீன் பிடிக்க போன யார் தெரியுமா, அவருப்பா அவங்க அதுலயே எல்லாரும் அதே தொழில் செய்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பக்கத்தில் வலைய போட்டால் மீன் கிடைக்கும் சகலதையும் அறிந்தவர்கள். அப்படியான பிள்ளைகள் தான் இப்படி ராம் முழுவதும் மீன் வலைய போட்ட பொழுதும் மீன் பிடிபடவில்லை. இப்படி இயேசு கரையில உயிர்த்தெழுந்த இயேசு கரையில நிற்கிறார். நிற்கிற பொழுது இப்படி பாருங்கள், மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்கள் உங்களுடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு நிறுத்தினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று அவர்கள் அறிய அந்த போயிண்ட் வசனங்களில் நன்றி பண்ணுங்க. அவர்கள் இயேசுவை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அறிய முடியாது. நான் திரும்ப சொல்றேன், இயேசு தன்னை ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார் ஒழிய வேறு யாராலும் இயேசுவை அறிய முடியாது. நான் இல்ல கையில பைபிள் வச்சிருக்கிறேன், இயேசு அறிந்தான்னு சொல்லலாமா, சொல்ல முடியாது. வெளிப்படுத்தினாரோ அவர்கள்தான் அறிய முடியும். தெளிவா சொல்றேன். அதனால முதலாம் அதிகாரம் பதினாறாம் சொல்றார், அவர் எனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுத்தினார். எனக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரா, அந்த வெளிப்பாடு தான் முக்கிய தேவைப்படுகிறது. எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து யாரு, எப்படி இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து அபோஷன் ஆகிட்டார். ஹலோ, அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்து எப்படி இருக்கிறார், முடிஞ்சது. ஆரம்பத்தில் மனம் திரும்பினவர்கள், சபைக்கு வந்தவர்கள், ஐக்கியத்தில் சேர்ந்தவர்களாம், கிறிஸ்துடைய சந்தோஷத்திலும் மகிழ்ச்சி அறிந்தவர்கள். ஆனால் காலப்போக்குலே அவர்கள் அதெல்லாம் விட்டு உலகத்துக்குள்ள போனபடியால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மீண்டும் உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அவர் எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து, அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கவன், அவர் மறிக்க வேண்டியவர் அல்ல, அவர் வல்லமை இழந்தவராக இருக்கக்கூடாது, அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறவராய் இருக்கவன். ஆமே விளங்குதா. இப்பொழுது ரெண்டாவது போய் சொல்லி நானாம் வசனத்திலே, விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீசர்கள் அந்த அறியாத வசனம் முக்கியம், அறியவில்லை.
அது பாருங்க அஞ்சாம் வசனத்திலே முடிச்சு இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்றார். அதற்காக ஒன்றும் இல்லை. ஆண்டு எல்லாமே தெரியும், நடக்கிற சம்பவம் எல்லாமே தெரியும். ஆனாலும் கேட்கிறார், அதுல முக்கியமான பாயிண்ட் ஆறாம் வசனம், அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டா. இப்ப நான் கேட்கிறேன், இயேசுவே அறியாது இருந்தார்கள்தான் முதல் வசனம் இருக்கிறது. அறியாத ஒரு மனுஷன், மீன்பிடி தொழிலை குறித்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் போய் சொல்லும் பொழுது நீங்க கீழ்படுவீங்களா? நாங்கள் பரம்பரையான மீன்பிடி தொழில், அதிலே ஊறிப் போனவர்கள், அது நல்ல கட்டி தேர்ந்தவர்கள். இப்ப அறியாத இருக்கிற ஒரு மனுஷன் கரையில நின்று கொண்டு அவர் இயேசு பண்ணி அவர்கள் அறியவில்லை. அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே கப்பல் பக்கத்துல வலையை போடுங்கள், மல பக்கத்துல வலையை போடுங்கள் சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்தார்? போட்டார்களா? போட முடியாது, போட்டார்கள், கீழ்படித்தார்கள். ஆனா நான் சொல்றேன் என்னென்றால், உங்களுக்கு தெரியாத இந்த விளக்கம் தெரியாத அறியாத ஒருவர் சொல்லும் பொழுது நாங்கள் கீழ்படிக்கிறோமா? கீழ்படிக்க மாட்டோம். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்படித்தார்கள். அதான் இரண்டாவது காரியம், அவருடைய வாழ்க்கையில் கீழ்படிதல். அது கீழ்படித்தபடியால் அவர்கள் அநேக அற்புதங்களை கண்டார்கள். அது கடைசி வசனத்திலே 14 வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு மரித்தோரின் எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கான தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். மூன்றாவது தரிசனம், தரிசனம் மட்டும் என்ன, ஆக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தரிசனத்திலே சீடர்களுக்கு வெளிப்படுத்தின தரிசனம் இது மூன்றாவது தரிசனம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக நாம் இருக்கோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடத்துக்கு எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒன்று கீழ்ப்படிதல். வார்த்தையை கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க, மனைவிமாரே புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், விசுவாசிகள ஊழியர்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இப்படி கீழ்ப்படுதல் பற்றி வேதம் அநேக சத்தியங்களை சொல்லுங்க. கீழ்ப்படுகிற பொழுது நீங்கள் எண்ண முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? ராம் முழுவதும் வலையை போட்டார்கள், ஒரு மீன் இல்லை. ஏமாற்றத்தோடு வந்தார்கள், தோல்வியோடு வந்தார்கள், விரக்தியோடு வந்தார்கள். ஆனா அவருடைய சூழ்நிலையை கர்த்தர் ஒரே கணப்பொழுதுல மாற்றினார்கள். கீழ்ப்படுகிற பொழுது நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரின் சீஷர்கள் அறிந்தபடியினால், முதல் வசனம் வாசித்தோம், சீஷர்கள் கர்த்தரை அறியவில்லை. இப்ப வசனம் என்ன சொல்றது? அறிந்தார். அதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கு சம்பவம். அது என்ன நடந்திருக்கு சம்பவம்? அவர்கள் தேவன் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித்தபடியால் இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பிச்சார். அல்லேலூயா. எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன், கீழ்ப்படிக்கிறது எவ்வளவு முக்கியம். நாம தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம், வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். கத்திரி பிள்ளைகளை கீழ்ப்படியுங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், கத்திரி வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். நாம் கத்திரி தரிசிக்க முடியும், அவர் தம்மை வெளிப்படுத்துவார். கத்தர் சீஸ் கத்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க, கத்தரை நாம் அறிந்தோமா இருந்தால் நிச்சயமா நான் இந்த உலகத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற எந்த தெய்வங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தெய்வங்களை பயமுறுத்த மாட்ட கவலையும் தேவையில்லை. இதுதான் இந்த நாள்ல 8 நடந்த சம்பவம். 8 தோமா இல்லை, ஒரு மனுஷனுக்காக ஆண்டு திரும்ப தரிசனம் ஆகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே
எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமாயிருவார். நாம் எப்பொழுதும் அவரை விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை சந்திக்க அவர் ஆயத்தமாயிருவார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது ஒன்று சரீர பிரகாரமாய் வெளிப்படுத்துகிறார், இன்னொன்று கர்த்தர் தம் எனக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். அது ஆவியிலே வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறார். அதுதான் மேன்மையான அனுபவம், பவுலுடைய அனுபவம். பவுலுடைய கடைசி முடிவு என்ன சொல்லுகிறார்? நான் நல்ல போராட்டத்தில் போராடினேன். எடுத்து வாசிங்க ரெண்டு தீமோத்தேயும், அதோட நான் முடிக்கிறேன். ரெண்டு தீமோத்தேயும் நல்ல போராட்டத்தில் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எத்தனாம் அதிகாரம் ரெண்டு பேரு, நாலாம் அதிகாரம் 24 ஏழாம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. ஓட்டத்தை முடிக்கிறது முக்கியம் அல்ல, அங்க என்ன சொல்றது அடுத்த பாயிண்ட், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசம் இல்லாமல் ஓட்ட முடிக்கலாம். அவர் என்ன சொல்கிறார்? விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஆகினால் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஓட்டத்தை முடிக்கிறது முக்கியம் அல்ல, விசுவாசத்தை. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் நான் விசுவாசத்தை காண்பீனோ, விசுவாசத்தை காண்பீனோ. ஆகினால் அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியா இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், விசுவாசத்திலே பெருகுங்கள், விசுவாசத்திலே புருஷராயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அடுத்து ஜெபம், போன சண்டே நாங்கள் உயிர்த்தெழுதலை கொண்டாடினோம். யூதர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் வந்து சனிக்கிழமை. ஆனால் கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்போ வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் கூடி வருகிற நோக்கம் வந்து வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். உயிரோடு இருக்கிறீங்களா? உயிரோடு மாத்திரம் வாரத்தின் முதல் நாள். இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது இன்னைக்கு வாரத்தின் எட்டாவது நாள்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ரெண்டாவது சண்டே, வாரத்தை உயிர்த்தெழுந்த ரெண்டாவது சண்டே வந்து எட்டாவது நாள். இந்த எட்டாவது நாள்ல என்ன நடந்திருக்குது அதை பொறுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாரத்தின் முதல் நாளே நான் மிஸ் பண்ணிட்டேன். எட்டாவது நாள்ல இருக்கிற தோமா முதல் வாரத்தில் அவர் மிஸ் பண்ணிட்டார். முதல் வாரத்தில் அவர் எங்கேயும் போட்டியை விட்டுட்டார், எங்கேயும் போயிட்டார், உலகம் சுட்ட போயிட்டார். அநேக கிறிஸ்தவர்கள் சண்டே சர்வீஸில் மிஸ் பண்ணுறது போல தோமாவும் அன்றைக்கு மிஸ் பண்ணிட்டார். ஆனால் ஒரு ஆறாவது மிஸ் பண்ணப்பட்டால் தோமாவுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தது என்பதை தோமா அறியவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு கரிசனை உள்ள ஆண்டவர். 99 ஆடுகள் தொழுவத்தில் இருக்குது, ஒரு ஆடு தானே காணாமல் போய்விட்டதுன்னு சொல்லி அவர் அப்படியே இருந்து விடுகிறவர் அல்ல. அவர் 99 ஆடுகள் தொழுவத்தில் இருக்கத்தக்கதாகவே ஒரு ஆட்டை தேடி போன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படாமல் ஒரு பாவி மனம் திரும்பது நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமீன். எல்லாரும் கேட்கிறீங்களா? போயிருக்கீங்களா எங்கேயாவது? ஆமீன். குச்சோ ஆகினா கத்திர பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ளவர். அதுதான் நாங்கள் பார்க்க போனோம். தோமா போய்விட்டார், ஆராதனைக்கு வராமல் போய்விட்டார். என்ன வேதத்திலே சொல்லுகிற சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கிற வேதம் நமக்கு புத்திமதி சொல்லுது. ஆனால் அந்த புதிய ஏற்பாடு கிறிஸ்தவளாய் நமக்கு ஆண்டவர் பல தடவைக்கு சொன்னாலும் நாங்கள் இன்றைக்கு அந்த ஞாயிறு ஆராதனைகளை எவ்வளோ தூரம் அலட்சியம் பண்ணுறோம் என்பதை குறித்து ஜனங்களுக்கு அக்கறை இல்லை. ஞாயிறு ஆராதனை என்பது ஆண்டோட சமூகத்தில் ஆண்டு கொடுக்கிற ஒரு நாள். என்னுடைய நாள் சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த நாள் அவருக்குரிய நாள். ஏழு நாள் நீங்க வேலை செய்யலாம், எட்டாவது நாள் வாரத்தின் முதல் நாள்
நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நாள். ஆறு நாள் கடைசி ஏழாவது நாள்ல இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய நாள். அந்த நாளை நாங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. அது கர்த்தர் துக்கப்படுத்தக்கூடிய நேரம். அநேக கிறிஸ்தவர்கள் தெரிகிறது இல்லை. ஆனால் அநேக சாக்குப்போக்கு சொல்லுவார்கள். ஓகே, அது நமக்கு நம்முடைய பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் வந்து எட்டாவது நாள் என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். 26 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறேன். யோவான் 20:26. மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது எட்டாம் நாளில் நடந்த சம்பவம். வாரத்தின் முதல் நாளில் நடந்த முதல் வாரத்தில் நடந்த சம்பவம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது 19 வசனத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். 19 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தின் முதல் நாள் அவர்கள் யூதர்களுக்கு பயந்தது நிமித்தமாய் என்ற இவர்கள் இயேசுவோடு இருந்தது என்று அவர்கள் யூதர்களுக்கு தெரியும். அதனால் இயேசு மறித்து விட்டார் என்று இவங்க யோசித்து விட்டார்கள். நம்முடைய தலைவன் இல்லை, நம்மை வழிநடத்துறது யாருமே இல்லை, எதிர்காலம் எல்லாம் இருந்து போன சூழ்நிலை, ஒரு பயந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவர்கள் இப்பொழுது தடுமாறுகிறார்கள். இருண்டு போன சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பூமை பூட்டி போட்டு அப்பொழுது உயிர்த்தெழுந்து இயேசு அவர்களின் நடுவே வந்து அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது சொன்ன வார்த்தை சமாதானம். யோவான் 14:27 சொல்லுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்னுடைய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் சொன்னார். ஆண்டவர் வைத்து விட்டு இந்த உலகத்திலே வைத்து விட்டு போன ஒரே ஒரு காரியம் சமாதானம். யூதர்களுக்கு ஒருவர் ஒரு வாழ்த்துகிற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? சமாதானம் உண்டாவதாக. ஆகினால்தான் ஆண்டவர் இங்கே இந்த சீடர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர்கள் நடுவே நின்று சமாதானம் என்று சொன்னார். அந்த யூதர்கள் அந்த சீடர்கள் ரூமுக்குள் இருந்த பொழுது தோமா இல்லை. தோமா யார்? 12 சீடர்களே அவர் ஒருவர், முக்கியமான ஒருவர். இரண்டாவது தோமா வந்து பக்தி உள்ள ஒரு தோமா. எடுத்து வாசித்து பாருங்கள் யோவான் 11:14 வசனத்திலே. யோவான் 11:14 வசனத்திலே தோமா எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறது வேதம். 11:16 வசனம், அப்பொழுது திடீர்னு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷரை நோக்கி அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். உட பக்தி கர்த்தர் மேல், கர்த்தருக்காக தன்னை தியாகமா ஒப்பு கொடுத்த தோமா. ஆனால் இந்த வாரத்தின் முதல் நாள் தோமா இல்லை, சீடர்களோடு கூட தோமா இல்லை. அது மாத்திரமல்ல, தோமா ஆண்ட சொன்ன சில ரகசியங்களை, தேவ ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாதவராக இருந்தார். யோவான் 14:16 கூட, யோவான் 14:16 கூட, 5 வசனம் கூட, தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தோமா இருந்தவர். தோமா அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் உள்ளவர், சீஷர்கள் ஒருவர், பக்தி உள்ளவர், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர். அப்படியான தோமா அந்த நாளில் வாரத்தின் முதல் நல்ல தோமா இல்லை. சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று, கண்டு சந்தோஷப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 20:24 அவருடைய கடினமான வார்த்தையை பாருங்கள். யோவான் 20:24 வசனத்திலே, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களிடம் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய. எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிக்கான்னு பாருங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவனுடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் கண்டால் மாத்திரம் காண நம்ப மாட்டேன், கண்டு காயத்திலே விரலை விட்டு பார்ப்பேன், தடவி பார்ப்பேன், அது இருக்குதா டூப்ளிகேட்டா இருக்குதான்னு பார்த்து
எப்படிப்பட்ட தோமான்னு பாருங்க. கிரேட். என் கையா விழாவிலே போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன். நான் தான் இயேசுவா இருந்தேன் சொல்லி போடா தோமா, விசுவாசம் வந்து நான் போயிருப்பேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எட்டாம் நாள் திரும்ப அடுத்த வாரம் அதே தோமாவுக்காகவே திரும்ப வாரம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதே தோமா ஒரு மனுஷனுக்காக, நான் விசுவாசிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்ச தோமாவுக்காக, கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்ன தோமாவுக்காக, எனக்கு பெரிய ரூல்ஸ் எல்லாம் கதைச்ச தோமாவுக்காக, இயேசு திரும்ப தோமாவுக்காண்டியே திரும்ப வர. ஆனால் இயேசு தோமாவுக்கு தெரியாது, இயேசுக்கு இதெல்லாம் தெரியுமண்டு, தோமா கதைக்கிறதெல்லாம் இயேசுக்கு தெரியுமண்டு, தோமாவுக்கு தெரியாது. பாருங்க 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே, இல்லை 26 தானே வாசித்தோம், மறுபடி மட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாம் அவர்களுடைய கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். 27 தோமா என்ன சொன்னாரோ, இயேசு இல்லா நேரத்தில் தோமா என்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரோ, அதே வார்த்தை இயேசுவை சொல்றார். ஆமென். அப்ப நாம கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளே கத்து கேட்பாரா கேட்க மாட்டாரா? ரகசியமா கதைக்கிற கதை, ஒட்டு கதைக்கிற கதை, டெலிபோன்ல, வாட்ஸ்அப்ல, வைப்பர்ல கொடுக்குற எல்லா கதையும் ஆண்டவருக்கு தெரியும். நாம நினைக்க என்னது, ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியாண்டு, ஆண்டு எல்லாவற்றையும் அதான் அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபகர், சர்வ வல்லவர், அவர் எங்கும் நிறைந்தவர். ஆகினால நான் கதைக்கிற கதைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதுல முதலாவது போயிட்டு இப்ப பாரு 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், நீ உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் ஆண்டவர் என்ன செய்தார், அவனை தோமாவை கடிந்து கொண்டார், கடிந்து கொண்டார். ஆனாலும் அவர் விரட்ட இல்லை. ரெண்டு பாயிண்ட், கடிந்து கொண்டார் உடைய ஆண்ட தோமாவை என்ன செய்யல, வெறுக்க இல்லை. நம்முடைய ஆண்டவர் கர்ஷன் உள்ள தேவன், ஒரு ஆத்மாவுக்காக ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் தேடி போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா அதே நேரத்தில் அவர் கடிந்து கொள்வார், சிச்சிக்கிறார். இப்ப தோமாவை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். ஆனா அதே தோமாவுக்காண்டித்தான் 8 மறுபடியும் அவர் தரிசனம் ஆகிறார். தோமா சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தோமாவுக்கு தெரியவே இல்லை, ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்றது தோமாவுக்கு தெரியாது. ஆனால் அதே பார்த்து ரெண்டு பாயிண்ட் சொல்லுவேன், ஒன்று தோமாவுக்காக கரிசலியோடு வந்தவர், அதே தோமாவை ஆண்டவர் கடிந்தும் கொண்டவர். ஏன் கடிந்து கொண்டார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தரிசித்து நடவாமல் விசுவாசம். 2 Corinthians 5:8 போடுங்க, 2 Corinthians 5:8. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்குவோம். தோமாவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை தோமா ஒரே ஒரு மனுஷனுக்காகத்தான் நாங்கள் திரும்ப வெட்டினார் வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், கடிந்து கொள்கிறார். எவ்வளே 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீ பிரியமா இருக்க விருப்பம் என்றால் ஒரு கண்டிஷன் என்ன வேணும் தெரியுமா, விசுவாசம். விசுவாசம் எப்படி உண்டாகும், கேள்வியினாலே உண்டாகும். என்ன கேள்வி, என்ன பார்த்து நாலு கேள்வி கேட்டால் விசுவாசம் உண்டாகுமா, இல்லை. கேள்வி என்றது
தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும், அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாம் என்ன எப்படி நாங்கள் அபியாசப்படுத்தலாம், எப்படி நாங்கள் கொண்டு வரலாம் என்றால், தேவனுடைய வார்த்தையை அதிகம் கேட்க வேண்டும். தனி ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரமல்ல, அநேகமான நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கறதுக்கு இன்றைக்கு இந்த நாட்கள் அநேக வாய்ப்புகள் உண்டு. வேதம் உண்டு, டெலிச்சி உண்டு, டெலிஃபோன் உண்டு, டெலிஃபோன்ல நிறைய மெசேஜ்கள் கிடைக்கிறது. எத்தனையோ மீடியாக்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க சந்தர்ப்பம் உண்டாகும். அப்போ எவ்வளோ தூரம் நாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்குறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசியை பார்த்து தான் நான் சொல்ல விசுவாசம் வேணும், விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவு சொல்லுகிறார், நீ அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இரு, விசுவாசியாய். ஆனா அதுக்கு தோமா சொல்ற பாரு, பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட வார்த்தை 28வது வசனம். என்ன வசனம்? தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவரே, மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே என்ற சத்தியத்துக்குள்ளாக தோமா அங்கே வழிநடத்தப்படுகிறது நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் தான் வழிபடுத்துகிறார், ஆண்டவர் தோமாவுடைய கண்களை திறக்கிறார், ஆண்டவர் தோமாவுடைய இதயத்தை திறக்கிறார். திறக்கிற பொழுதுதான் தோமாவுக்கு அந்த வழிபாடு உண்டாகுது. ஆண்டவரே நீ தான் ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? என்னை ஆளுகிற செய்கிறவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை வழிநடத்துகிறவர், அதான் ஆண்டவர். நம்மை ஆளுகிற செய்கிற ஆண்டவரே என்ற ஒரு வழிபாட்டை தோமா கற்றுக்கொண்டார். அது பெரிய ஒரு சாக்கியம். அந்த தோமா தான் இன்றைக்கு இந்தியாவில் போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து இந்தியாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்தவர். இன்றைக்கும் இந்தியா போய் பார்த்தா நீங்கள் தெரியும், சென்ட் தோமஸ் மவுண்ட், சென்ட் தோமஸ் சர்ச் இருக்குது, அது பெரிய ஃபேமஸான சர்ச் மவுண்ட். இன்றைக்கும் இந்தியாவிலே அந்த சென்னையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையான ஊழியத்தை செய்து முடித்த தோமாவை கர்த்தர் எப்படி சந்தித்தார் தெரியுமா? ஆரம்பத்திலே அவிசுவாசியத்தான் இருந்தார். அவிசுவாசிய தோமா மாத்திரம் இருக்கல, நிறைய பேர் இருந்திருக்காங்க. சந்தேகம், சந்தேகம் என்ற பிசாசு சாதாரண பிசாசு, எப்படிப்பட்ட பிசாசு? பொல்லாத பிசாசு, பயங்கரமான பிசாசு. தோமா மாத்திரம் சந்தேகப்பட வைக்கல, நம்முடைய மூத்த தாய் ஏவாள், ஏவாளை சந்தேகத்தில் கொண்டு வந்துச்சு. விளங்குற பிள்ளைகளே, ஏவாளை சந்தேகத்தை கொண்டு வந்தது முதல் பிசாசு. அந்த சந்தேகத்தினால் எவ்வளவு இழப்புகளை சந்திக்க வேண்டி வந்துச்சு. ரெண்டாவது சந்தேகப்பட்டது யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்த பொழுது சந்தேகப்பட்டுத்தான் அவர் அங்கே எகிப்தினுடைய ஆகாரோடு தவறாக நடந்து சந்தேகத்தின் நிமித்தமாக அந்த காரியம் வாழ்க்கையில் வந்தது. மூன்றாவது மோசடி வாழ்க்கையிலே பாருங்க, சந்தேகம். இதெல்லாம் நிறைய சரித்திரங்கள். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில சந்தேகம், கிதியோனுடைய வாழ்க்கையில சந்தேகம், எலிசபெத்தினுடைய கணவன் சகரியாவுடைய வாழ்க்கையில சந்தேகம். நான் நூறு நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கேன், எப்படி பிள்ளை பிறக்கும் என்று இருக்கிற பொழுது சந்தேகம். அப்படி அநேகருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது உண்டுதான் வாழ்க்கையில. ஆனால் அந்த சந்தேகங்களை தவறான முறையில் அவர்கள் நடத்தப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அவர்கள் பிடித்து நடத்தி கொண்டபடியால் அவருடைய முடிவு ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் சந்தேகம் என்ற அந்த பொய்ண்ட்டுக்கு நாங்கள் இடம் கொடுப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடும், அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடும். இந்த தோமாவுடைய வாழ்க்கையிலேயும் கூட அந்த சந்தேகத்தின் நிமித்தம் அவிசுவாசம் வந்தது. ஆனாலும் தேவன் அவர்களை முன்குறித்தது நிமித்தமாய், அவரை அழைத்தது நிமித்தமாய் அவர்